உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். யாலி தென்னிந்தியாவில் பண்டைய காலத்து கோயில்களில் இந்த யாலியோட சிற்பத்தை அதிகமாகவே பார்க்கலாம். யாலியுடைய சிற்பங்கள் வெறும் கற்பனை மட்டும் கிடையாது, பழைய குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த விலங்கினங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா யானையை விட பல மடங்கு பெருசா இருக்குமா, யானையவே காலில் வச்சு மிதிக்கிற மாதிரி தான் நிறைய சிலைகள் இருக்கும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய யாலிய நம்ம தமிழர்கள் அடக்கி அதை போருக்கு உபயோகப்படுத்திருக்காங்க. நீங்க நிறைய கோயில்கள் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து யானை இருக்கும், யானையை மிதிக்கிற மாதிரி யாலி இருக்கும், அந்த யாலி மேல ஒரு பெரிய வீரன் அதை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். எகிப்தியருக்கு எப்படி ஃபீனிக்ஸ் பறவையோ, சைனாக்கு எப்படி டிராகனோ, அந்த மாதிரி தான் நம்ம தமிழ் மன்னர்களுக்கு யாலி. இப்பேற்பட்ட விலங்கினம் கடல் சீற்றத்தினால அழிஞ்சு போச்சு. இந்த விஷயம் அடுத்த தலைமுறைகளுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ் மன்னர்கள் அவங்க கட்டின ஒவ்வொரு கோயில்கள்லயும் இந்த யாலியுடைய சிலைகளை வடிவமைச்சிருப்பாங்க. யாலிகள் மொத்தம் 16 மேற்பட்ட வகைகள் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 4 வகைகள் மட்டும் சொல்றேன். கஜமுக யாலி, சிம்ம முக யாலி, யானை முக யாலி, மகரமுக யாலி. அதாவது சிங்கம், யானை, குதிரை, ஆடு இந்த மாதிரி முகங்கள்ல யாலிகள் இருக்குமோ, அதாவது எப்படி நம்ம ஆட்டு வகைகள்ல செம்புரி ஆடு, மலையாடு, வெள்ளாடுன்னு இருக்கோ, அந்த மாதிரி யாலிகள்ல நிறைய வகைகள் உண்டு. நான் பர்சனலா முத முதல்ல யாலியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது கவிஞர் கண்ணதாசர் எழுதிய கடல் கொண்ட தென்னாடு அப்படின்னு சொல்லி குமரி கண்டத்தை பத்தி ஒரு ஃபுல் நாவலா எழுதியிருப்பாரு. அதுல எக்கச்சக்கமான உயிரினங்கள், மிகப்பெரிய உயிரினங்களா வாழ்ந்திருக்கும். அதுல யாலியை தான் ரொம்ப முக்கியமா காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வீரயுக நாயகன் வேல்பாரி படிக்கையில அதுல வந்து ஆலிக்காடுன்னு ஒரு இடம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஆலிக்காட்டுலதான் பண்டைய காலத்துல ஆலிகள்லாம் வாழ்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவதார படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த இனமக்கள்ல அந்த டிராகனை யார் வந்து அடக்குறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய வீரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் இனத்திலயும் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய யாலியை யாரு அடக்குறாங்களோ அவங்களை வந்து சிம்ம கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாலியை அடக்கி பழைய காலத்து மன்னர்கள் யாலி படையின்னு ஒரு போர் படையே வச்சிருந்திருக்காங்க. யாலியை பத்தி நிறைய சங்ககால இலக்கியங்கள்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே பாய், நான் சுரேந்தர் ஜீவி, ஜெய்ஹிந்த்.